எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? யாரெல்லாம் சில்ட்ரன்ஸ் கேம்ப்க்கு நான் உற்சாகமா இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? நீங்க எல்லாரும் உற்சாகமா இங்க வந்திருக்க பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமாவும் உற்சாகமாவும் இருக்கு. இந்த சில்ட்ரன்ஸ் கேம்புக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சின்ன குட்டி தம்பி குட்டி தங்கச்சியும் நாங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் கேம்புக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சரியா? டீச்சர்ஸ் எல்லாரும் பின்னாடி இருந்து பிள்ளைங்களுக்கு கை தட்டுறீங்களா? சரி, இந்த நாள் நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு விசேஷமான நாள். அப்படி தானே அக்கா? உங்களுக்கு சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நம்ம திருவிழான்னு சொல்லியிருக்கேன். சரியா? இது நம்ம சண்டே கிளாஸ்ல இருக்கிற சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஃபங்க்ஷன். இதில் நீங்கள் உற்சாகமாக வந்திருக்கீங்க, ஜாலியாக வந்திருக்கிறீங்க. நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் கேம்பில் நிறைய ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாம் ஜபத்தோட நாங்கள் ஸ்கிட்டு, பப்பட், பாட்டு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஏசப்பா இந்த நாளில் நீங்கள் எங்ககிட்ட என்ன பேச போகிறீங்க, நான் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, அதை நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டு என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். ஏசப்பா உங்கள் ஒவ்வொருத்தையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே உட்காந்துருக்கணும். சரியா? செய்வீங்களா? சரி, யாருக்கெல்லாம் நம்ம சாமனனை தெரியும்? சரி, சாமனன் தான் நமக்கு இந்த சில்ட்ரன்ஸ் கேம்பை முழு பொறுப்பெடுத்து அவங்க நமக்காக எத்தனையோ நாட்கணக்காக மாதக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணி எங்களை டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரெண்டு மூணு தடவை அவங்க சிரமத்தை பார்க்காம வந்து எங்கள்கிட்ட மீட்டிங் வச்சு பேசி நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய காரியத்தை சொல்லி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏசப்பா அவங்க மனசில் என்ன போட்டிருக்காங்களோ அதை நம்மக்கிட்ட விதைச்சிட்டு போவாங்க. சரியா? இப்போ சாமனை நம்ம கைத்தட்டி வரவேற்கலாமா? குட் மார்னிங், குட் மார்னிங். என்னடா இது, முன்னால் வந்து பிரைஸ் த லார்ட் சொல்லுவாருன்னு பார்த்தோம், குட் மார்னிங் சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? அப்படியா? குட் மார்னிங் சொல்கிறதுல தப்பே இல்லை. ஒரு 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 வாழ்த்து கொள்கிறோம் காலையில. இல்லை, நாங்களாம் சில நேரம் கிரேட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? கிரேட் மார்னிங்னா தெரியுமா, நம்ம ஆண்டவர் கிரேட், ஏசு கிறிஸ்து வந்து பெரியவர். இல்லை, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவன் இருக்கு. அதனால நம்ம கிரேட் மார்னிங் கூட சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவோமா, கிரேட் மார்னிங், கிரேட் மார்னிங். இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் நமக்கு ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதித்து கொடுக்க போறார், ரொம்ப கிரேட்டா இருக்க போகுது. ஆகையினால தான் கிரேட் மார்னிங் சொல்றோம். இப்ப இந்த கேம்ப்பு இதுக்குரிய தலைப்பு என்ன, இதனுடைய காரியங்கள், கதைகள், பாடல்கள் எல்லாம் ஒன்னொன்னா நம்ம நிறைய கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் அப்படியே ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம 9:00 ஆரம்பிச்சோம், டீச்சர்ஸ்க்கு இன்னும் 4:15 ஆயிரும், சீக்கிரம் டக்குன்னு, எப்போ ஆகுதுன்னு தெரியாது. அப்படி நமக்கு ஒவ்வொரு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது, தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ முதலாவது ஜபம் பண்ணி நம்ம இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜபிக்கலாமா? ஜபம்னா என்ன செய்வீங்க? குட்டி பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, அழகாக முழங்கால் போடுறீங்களே, சே ரொம்ப அருமையாக முழங்கால் போடுறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சா மூட்டு வலி வந்துடும், அப்புறம் முழங்கால் போட முடியாது. அப்புறம் நிற்கணும்னு சொல்லும், உட்காரணும்னு சொல்லும், சேர் தேடும். ஆனால் இப்போ நல்லா முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம்ல. நல்லா முழங்கால் போட்டு கண்ணை மூடிக்கோங்க, நல்ல பிள்ளைகள் கையை கூப்பிக்கோங்க. ஏசு சாமி நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஏசு சாமி கிட்ட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்கள் கேட்பீங்களா, நீங்கள் தான் ஸ்பெஷல் பீப்புள், ரொம்ப விசேஷமான சில்ட்ரன் நீங்களாம். ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் இந்த கூட்டத்தை இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கோயில்பட்டில் வேறு எங்கேயும் சின்ன பிள்ளைங்க கூட்டம் நடக்கல இன்னைக்கு, தெரியுமா? என்னையும் நிறைய கூப்பிட்டு கூப்பிட்டாங்க. இன்றைக்கி 4 இடத்துலேருந்து வந்துச்சு. நீங்கள் புக் பண்ண பிறகு நான் 4 இடம் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, அங்கே போக போகிறேன் நான். ஏசு நம்மோட ஐக்கியத்தில் கோயில்பட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. ஆகையினால நீங்கள் விசேஷமானவர்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். சின்ன பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுவீங்களா, ஏசாமி நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம், நாங்கள் நல்லா நிறைய பாடல் கற்றுக்கொள்ள போகிறோம், நிறைய கதை கேட்க போகிறோம், உங்களை பற்றி படிச்சுக்க போகிறோம், ஸ்கிட்டு பார்க்க போகிறோம், பப்பட் ஷோ பார்க்க போகிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, நாங்கள் கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் கடந்து செல்லணும்னு சொல்லி நீ உனக்காக ஜெபம் பண்ணு. ஏசு சாமி இந்த கூட்டத்தை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி தருவார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் இந்த காலை வேளைக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த இடத்துல அழைத்து வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறு பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை எங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்க போகிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளையும் அனுப்பின பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல முறையில் கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர்களாய் நிரப்பப்பட்டவர்களாக, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துலேருந்து கடந்து செல்ல போகிறதுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற ஆராதனை வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. வர்ஷிப் நடத்த போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆவியானவரே. நீங்கள் எங்களை நிரப்புறதற்காக இவங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்டவரே, 9 மணிக்கு முன்னாலேயே நீங்கள் இங்கே வந்து எங்களுக்காக காத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு அசைவாடுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. நாங்கள் கீழ்ப்படுகிற மனதை எங்களுக்கு தந்து உம்முடைய பாதத்திலேயும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியே உட்காந்துங்க பார்க்கலாம். வெரி குட், நல்ல பிள்ளைகள், ரொம்ப அருமையாக ஜோம் பண்ணிங்க. ஏசாமி நம்மளோடு கூட தொடர்ந்து பல விதமாய் பேச போகிறார் இந்த நாளில், சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். சாங்ஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற செல்வன் அண்ணனும் ஜெனோ அக்கா ரெண்டு பேரும் வந்து நமக்கு இந்த ஆராதனை வேலையை நடத்தி கொடுப்பாங்க, சரிங்களா? உங்களை எல்லாத்தையும் இயேசுபின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், சரியா? பார்க்குறக்கே ஒரு பிரைட்டாக இருக்கீங்க. உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? ஆ, தங்கச்சிமார்கள் பேச மாட்டீங்களா? சண்டையா என் கூட? சந்தோஷமா இருக்கீங்களா? கவலையோட இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சாப்பிட்டு வந்தா காலையில? எல்லாருமே சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? எப்படி இருக்குது? சாப்பிட்டுட்டு வந்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா தெம்பா இருக்கு, அப்படிதானே? இதே மாதிரி நமக்கு உள்ளான மனுஷன், சரியா? உள்ளான மனுஷன், நம்முடைய ஆத்துமா பலனாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம், ஆவிக்குரிய மன்னா. என்னது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை, சரியா? வேத வசனத்தை வாசிக்கிறது தான் நமக்கு என்னது இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு மன்னாவாக இருக்கு, ஆகாரமாக இருக்கிறது, சரியா? அதை குறித்ததான ஒரு பாட்டு தான் பாட போகிறோம், வேதம் எனக்கு ஆகாரமாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவுக்குள்ள பலப்படணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, நம்ம அக்காமார்கள் அண்ணம்மார்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க, சரியா? ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. அடுத்ததா, ஜபம் செய்வது எனக்கு என்னவா? உங்கள் பாட்டுத்தாளில் பாட்டு இருக்கு பாருங்க, ஜபம் செய்வது எனக்கு பலனாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன தருவார்? நல்ல பலனை தருவார், சரியா? அப்போ வேதத்தை வாசித்து ஆகாரத்தை உட்கொண்டு ஜபித்து தேவனிடத்துலேருந்து என்ன செய்யணும்? பலனை பெற்றுக்கொள்ளணும். வேதம் வாசிக்கும் போது ஏசப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த வார்த்தையின் வழியாக நம்மோட கூட என்ன செய்வாங்க? பேசுவாங்க, சரியா? அப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ, ஏசப்பா அவருடைய வார்த்தையில் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது ஏசப்பா என்ன சொல்லுவாங்க? நம்ம பலப்படுத்துவாங்க. அவர் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஏசப்பாவோட என்ன செய்கிறது? ஜபம். ஏசப்பாவோட பேசுறது தான் ஜபம், சரியா? அதை குறித்ததான ஒரு பாடல், வேதம் எனக்கு ஆகாரமாம் தினமும் ருசித்திடுவேன், ஜபம் செய்வது எனக்கு பலனாம் தினமும் ஜபித்திடுவேன். இந்த பாட்டு பாடலாமா? நாங்கள் மொதல் பாடுறோம், எளிய ராகம்தான்,
கேட்டுட்டு அடுத்து நீங்க பாடலாம், சரியா? வேதம் எனக்கு ஆதாரமா, தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா, தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆதாரமா, தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா, தினமும் ஜெபித்திடுவேன். சத்தம் கேட்பேன்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். வேதம் எனக்கு ஆதாரமா, தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா, தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆதாரமா, தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா, தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். அவர் பேச மகிழ்ந்திடுவேன். அவர் பேச மகிழ்ந்திடுவே. பாட்டு கத்துக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? யாரெல்லாம் ஏச பாட்ட பேசுவா? பேசுவீங்களா? என்ன பேசுவீங்க? ஏசப்பா, ஏசப்பா, நான் நல்லா படிக்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஸ்டார் ஏசப்பாட்டை கேட்பாளாம், சரியா? நீங்கள் தம்பிமார் ஏசப்பாட்டை பேசுவீங்களா? யாரெல்லாம் பேசுவா? நிறைய பேர் கை தூக்குனீங்க. இப்போ கேட்டேன்னா நீ என்ன கேட்ப? ஏசப்பாட்டை போக்கிலும் வரத்திலும் என்ன செய்யுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஏசப்பாட்டை கேட்பான், சரியா? ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்டை கேட்கும்பொழுது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் தந்து, நம்ம கேட்குறதெல்லாம் தந்து, நம்ம என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க, சரியா? இன்னொருக்கா பாட போகிறோம். இதுக்கு ஆக்ஷன் வந்து நம்ம பின்னாடி ஆக்ஷன் சாங் பாடும்போது அதில் ஆக்ஷன் போட போகிறோம். இப்போ இந்த பாட்டை திருப்பி ஒருக்கா பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பாட்டு எல்லாரும் கற்றுக்கிட்டீங்கள? வேதம் எனக்கு ஆதாரமா, தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா, தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமா, தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா, தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். வேதம் எனக்கு ஆதாரமா, தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா, தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமா, தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா, தினமும் ஜெபித்திடுவேன்.
இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவே, இயேசுவோடு பேசிடுவே, அவர் பேச மகிழ்ந்திடுவே, இயேசுவோடு பேசிடுவே, அவர் பேச மகிழ்ந்திடுவே, அவர் பேச மகிழ்ந்திடுவே, அவர் பேச மகிழ்ந்திடுவே. ஏசப்பா நீங்க பேசும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? சந்தோஷப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, என் பிள்ளை என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறா அப்படின்னு என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி ஏசப்பா உங்கள்கிட்ட பேசுனா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா சந்தோஷப்பட மாட்டீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? சரியா? அப்போ எப்போ ஏசப்பா உங்களோட பேசுவாங்க? எப்போ பேசுவாங்க? வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக என்ன செய்வாங்க? உங்களோட கூட பேசுவாங்க. சரியா? அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். சரியா? இன்னொரு பாட்டு பாடலாமா? பாடி அதுக்கப்புறம் ஏசப்பாவை ஆராதிப்போம். சரியா? எட்டாவது பாட்டு, சுற்றி வரும் சூளை தீயும் பற்றி எறிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கண்ணிலே காண சத்தியமாய் தேவன் அற்புதமாய் காத்தார், செத்து மடிந்தாலும் கர்த்தருக்காய் வாழ்வோம். ஏசப்பாவை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பார்? துணையாக இருப்பார். துணையாக இருப்பாரா? இந்த பாட்டில் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஒரு நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ஒரு ராஜா உண்டு பண்ணின சிலையை வணங்காமல் இயேசுவை தான் ஆராதிப்போன்னு சொன்ன உடனே அவங்கள என்ன பண்ணாங்க? பெரிய 7 மடங்கு எரிகிற அக்னிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அப்படி தூக்கி போடும்பொழுது 3 பேரை தூக்கி போட்டாங்க. அந்த இடத்துல 4வது ஆளாக யார் இருந்தா? ஏசப்பா இருந்து அந்த தீக்கு அவங்கள என்ன பண்ணாங்க? விளக்கி காத்து கொண்டாங்க. தீ பட்டனா என்ன ஆகுமா? நம்ம மேலே தீ பட்டனா, நெருப்பு பட்டா என்ன ஆகும்? உடம்புலாம் பொத்து போயிடும், புண்ணாயிரும். ஆனால் அவ்வளவு பெரிய அக்கினியில் போட்டாலும் அவங்க வந்து ஒரு சின்ன சேதம் கூட இல்லாமல் என்ன பண்ணாங்க? ஏசப்பா அவங்களோட கூட இருந்து காத்து கொண்டாங்க. அதே போல தான் நாமும் ஏசப்பாவோட கூட இருக்கும் பொழுது நமக்கு எத்தனை தான் தீமை வந்தாலும் அந்த தீமை நம்மளை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. சரியா? இன்னைக்கு தலைப்பு என்னன்னு, தலைப்பு என்ன? விக்டோரியஸ் லைஃப், ஜெயமுள்ள வாழ்வு. சரியா? அப்போ ஒரு தீமையும் நமக்கு நேரிடாதபடி நம்ம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அந்த பற்றியதான ஒரு பாட்டு தான் 8வது பாடல், சுற்றி வரும் சூளை தூயும் பற்றி எறிய. பாடலாமா? சுற்றி வரும் சூளைக்கியும் பற்றி எறிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கண்ணிலே காண சுற்றி வரும் சூளைக்கியும் பற்றி எறிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கண்ணிலே காண சத்தியமாய் தேவன் அற்புதமாய் காத்தா செத்து மடிந்தாலும் கர்த்தருக்காய் வாழ்வோம் சொன்னார்கள் செய்தார்கள் சூளையின் முன்னே பார்த்தார்கள் மற்றவர்கள் அற்புதம் தனை சொன்னார்கள் செய்தார்கள் சூளையின் முன்னே பார்த்தார்கள் மற்றவர்கள் அற்புதம் தனை 3 பேரால் தூக்கி போட்டார் தீயின் நடுவே 4வதாய் தீயில் வந்தார் தேவன் அருகே 3 பேரால் தூக்கி போட்டார் தீயின் நடுவே 4வதாய் தீயில் வந்தார் தேவன் அருகே நம்பினோரை காக்கும் நல்ல தேவன் உண்டென்றா கர்த்தரே தான் மன்னன் அறிந்தான் நம்பினோரை காக்கும் நல்ல தேவன் உண்டென்றால் கர்த்தரே தான் மன்னன் அறிந்தான் சொன்னார்கள் செய்தார்கள் சூளையின் முன்னே பார்த்தார்கள் மற்றவர்கள் அற்புதம் தானே சொன்னார்கள் செய்தார்கள் சூளையின் முன்னே பார்த்தார்கள் மற்றவர்கள் அற்புதம் தானே. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பக்கத்தில் நெருப்பு இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க? கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக இருக்கா?
பாடலாமா? இன்னொரு தடவை பாட சொல்லி சொல்லி கொடுக்கட்டுமா? இன்னொரு தடவை நாங்கள் பாடுறோம், நல்லதாக கேட்டுட்டு திருப்பி எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சரியா? சுற்றி வரும் சூளைத்தையும் பற்றி எரிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கண்ணீரை காண, சுற்றி வரும் சூளைத்தையும் பற்றி எரிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கண்ணீரை காண. சத்தியமாய் தேவன் அற்புதமாய் காத்தா, செத்து மடிந்தாலும் கர்த்தருக்காய் வாழ்வோம். சொன்னார்கள் செய்தார்கள் சூளையின் முன்னே, பார்த்தார்கள் மற்றவர்கள் அற்புதம் தானே. சொன்னார்கள் செய்தார்கள் சூளையின் முன்னே, பார்த்தார்கள் மற்றவர்கள் அற்புதம் தானே. மூன்று பேராய் தூக்கி போட்டார் தீயின் நடுவே, நான்காவதாய் தீயில் வந்தார் தேவன் அருகே. மூன்று பேராய் தூக்கி போட்டார் தீயின் நடுவே, நான்காவதாய் தீயில் வந்தார் தேவன் அருகே. நம்பினோரை காக்கும் வல்ல தேவன் உண்டென்றா, கர்த்தரேதான் கர்த்தரேதான் மன்னன் அறிந்தான். நம்பினோரை காக்கும் வல்ல தேவன் உண்டன், கர்த்தரேதான் கர்த்தரேதான் மன்னன் அறிந்தான். சொன்னார்கள் செய்தார்கள் சூளையின் முன்னே, பார்த்தார்கள் மற்றவர்கள் அற்புதம் தானே. சொன்னார்கள் செய்தார்கள் சூளையின் முன்னே, பார்த்தார்கள் மற்றவர்கள் அற்புதம் தானே. அதாவது ஏசப்பா கூட இருந்தவங்கெல்லாம் அந்த தீயில என்ன பண்ணாங்க? காக்கப்பட்டாங்க. ஆனால் ஏசப்பா யார் கூடலாம் இல்லையோ அவங்கெல்லாம் அங்கேருந்து என்ன செஞ்சாங்க? அங்கே நடந்த அற்புதத்தை வேடிக்கை பார்த்தாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா நம்மோட கூட இருக்கிறனால அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற அற்புதத்தை இயேசுவை அறியாத பிள்ளைங்க இருப்பாங்கள்ல, அவங்க நம்ம மூலமாக என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க, ஏ அப்பா இந்த பிள்ளை எப்படி இருந்துச்சு முன்னாடி, ஆனால் ஏ இப்போ ஏசப்பா ஏசப்பான்னு எப்பவும் ஏசப்பாவையே தேடி போகிறனால உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பிள்ளைக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை இப்போ என்ன செய்கிறதுல, ஒரு தவறும் செய்கிறதில்ல, ஒரு பாவமும் செய்கிறதில்ல. ஏசப்பாவுக்கு முற்று முழுவதும் என்ன பண்ணுறாங்க? கீழ்ப்படிந்து பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சு உங்களுடைய படிப்பில் வாழ்க்கையில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை என்ன பண்ணுவாங்க? மற்ற பிள்ளைங்கள்லாம் உங்களை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. நமக்கு தான் அதுக்காகத்தான் ஏசப்பா என்ன செய்கிறாரு? நமக்கு துணையாளராக முற்றும் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுவதற்காக ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறாங்க. அப்படிதானே? இப்போ நாம் என்ன செய்ய போகிறோன்னா ஆராதிக்க போகிறோம். சரியா? ஏசப்பாவை என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். ஆராதனைனா என்னன்னு தெரியுமா? ஆராதனைனா என்னது? வர்ஷிப்பா. அப்போ வர்ஷிப்னா ஆராதனை. சரி, ஆராதனைங்கிறது என்ன அப்படின்னா ஏசப்பாவுடைய நாமங்களை சொல்லி அவருடைய பெயர்களை சொல்லி அவர் என்ன செய்கிறது? உயர்த்துறது, அவரை வாழ்த்துறது, அவரை தொழுது கொள்ளுறது. சரியா? ஏசப்பா எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க. செஞ்சுருக்காங்களா? செஞ்சுருக்காங்களா செய்யலையா? ஏசப்பா உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காங்களா இல்லையா? என்ன செஞ்சுருக்காங்க? அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்களாம், பெரிய நன்மை. சரியா? சரி, இன்னைக்கு நாம் இருக்கிறதே ஏசப்பா செஞ்ச பெரிய நன்மை தான். அப்படித்தானே? அப்படித்தானே? எத்தனையோ பிள்ளைங்களுக்கு காது கேட்காது, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நிறையா பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியாது, பார்த்துருக்கீங்களா? நிறையா பிள்ளைங்களுக்கு வாய் பேச முடியாது, பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஏசப்பா நல்ல வாயை தந்து ஏசப்பாவை பாடுறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நல்ல வாய் கொடுத்துருக்காங்க. அவரை பார்க்கறதுக்கு, அவர் படைத்த எல்லா அதிசயங்களையும் காண்பதற்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நல்ல கண்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நல்ல சத்தத்தை, எல்லா சத்தத்தை கேட்கறதுக்கு, ஏசப்பாவுடைய சத்தத்தையும் கேட்கறதுக்கு நல்ல காதுகளை கொடுத்துருக்காங்க. இப்படி நம்மளுடைய உடல் உறுப்புகளை நல்லா இயங்க வச்சுருக்கிறாங்க. அப்படிதானே?
அது ஏசப்பா நமக்கு கொடுத்ததானே பெரிய நன்மை. அப்படித்தானே, நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்காங்க, நல்ல சபையை கொடுத்துருக்காங்க, நல்ல சண்டே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கெல்லாம்? நல்ல சில்ட்ரன்ஸ் கேம்ப். எத்தனை பேருக்கு இந்த சான்ஸே கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா அவங்கள நேசிக்கிறனால இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு இப்போவே என்ன கொடுத்துட்டாங்க, ஆவிக்குரிய மண்ணா. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தேவனுக்குள்ளே எப்படி இருக்கணும், பலப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவிக்குரிய மண்ணாவை கொடுத்துருக்காங்க. கொடுத்து உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா நன்மைகளையும் செய்த அந்த ஏசப்பாவுக்கு நம்ம என்ன சொல்லணும், நன்றி செலுத்தி அவருடைய நாமங்களை சொல்லி அவரை உயர்த்துதல் தான் என்னது, ஆராதனை. இப்போ உலக பிரகாரமாக உங்கள் ஃப்ரெண்டோ அல்லது உங்கள் அப்பா அம்மாவோ உங்களுக்கு ஏதாவது செஞ்சிட்டேன்னா உடனே என்ன செய்வீங்க, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, எப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, தம்பி ஃப்ரெண்ட்ஸ் இப்பா உன் நீங்கள் இப்படி இதெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு நினைக்கவே இல்லை, அன்னைக்கு நான் விழுந்து கிடந்தேன், என்னை தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு தேங்க்ஸு நன்றி, நான் எப்பவும் நீ செஞ்ச என்ன செய்ய மாட்டேன், அந்த உதவியை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க, நன்றி சொல்லிகிட்டு இருப்பீங்கள்ல. அதே மாதிரி தான் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்கிற நன்மைகளுக்கு, செய்ய போகிற நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தெல்லாம் சொல்லி உயர்த்துறது தான் என்னது, ஆராதனை. ஏசப்பாவுடைய நாமம் வந்து ஒரு இனிமையான நாமம், சரியா? அந்த நாமத்தை கேட்கும்போது பிசாசு என்ன செய்வான், பிசாசு என்ன செய்வான், பயந்து நடுங்கி ஓடிடுவான். ஆனால் ஏசப்பாவுடைய பிள்ளைகளான நமக்கு அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல உள்ளத்தில் என்ன இருக்கும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், உண்டாகுமா? சரியா? உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து யாரெல்லாம் பயந்து ஓடுவீங்க, பயப்பட மாட்டீங்க, போய் என்ன செய்வீங்க, கட்டி பிடிச்சி விடுவீங்க, அப்படிதானே? அதே மாதிரி தான் ஏசப்பா, நம்ம அப்பா அம்மாவோட நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க ஏசப்பா, அவங்க நம்மளை என்ன செய்வாங்க, அப்படியே கட்டி அணைச்சிக்கிடுவாங்க. இன்றைக்கி அந்த ஏசப்பாவை நம்ம மேலே அன்பு வச்சு நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிற அந்த ஏசப்பாவை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கணுமா? எல்லாரும் முட்டு போட்டுக்கோங்க, முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி கைகளை கூப்பி அப்படியே ஏசப்பாவை மாத்திரம் பார்க்கணும். வேறு யாரையும் பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்கக்கூடாது, சரியா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது வந்து என்னது, பரிசுத்தமான நேரம். ஆராதனை நேரம்ங்கிறது ஒரு பரிசுத்தமான நேரம். அதில் வந்து என்ன செய்யணும், ஏசப்பாவை நம்ம செய்யணும், ஆராதிக்கணும். ஒரு பாடலை பாடி அப்படி ஆராதிப்போம். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் பாத்திர, எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் பாத்திர, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர மேலான நாமம்,
அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். அந்த நாமத்தை உயர்த்துவோம். அவரை போல நல்ல தெய்வம் வேறொருவரும் இல்லை. நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர். ஒருவேளை நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், என்னுடைய ஆராதனையில இயேசப்பா பிரியப்படுவாங்களா நீ நினைக்கலாம், ஆனா உன்னுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறாங்க. ஏசப்பா, ஏசப்பாவை அப்படியே ஆராதிப்பியா? ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுவியா? நன்றி அப்பா. பாத்திர இயேசுவே நீர் பாத்திரரே, பாத்திர நீரே எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளை நீங்கள் எங்களுக்கு ஆயத்தம் படுத்தி கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சில பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவோமா, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தான் பாத்திரர், நீர்தான் மகிமைக்குரியவர், நீர் ஒருவரே பெரியவர். ஆண்டவரே, எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் நீங்கள் ஒருத்தர் தான் பாத்திரர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வைத்து தர்றீங்களே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளை நீங்கள் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தீங்களே, முன்குறித்து கொடுத்தீங்களே, நல்ல அண்ணன்மாரை தந்தீங்களே, அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா, நாங்கள் வெறுமையாய் போகக்கூடாது. வந்த வண்ணமாய் அல்ல, எந்தெந்த இடத்துல நாங்கள் தோல்வியோடு கூட இருக்கிறோமோ அந்தந்த இடங்களில் ஆண்டவரே நீர் எங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறீரே, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை எங்களை வாழ வைக்க போகிறீரே. ஹல்லேலூயாமே பாத்திர நீரே, ஏசுவே நீ பாத்திரரே, பாத்திர நீரே, ஏசுவே நீ பாத்திரரே. உம்மை போழேரு எல்லா பிள்ளைகள் வாய்களை திறந்து சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்ன பிள்ளைகளை வழி நடத்திட்டுப்பா. ஹல்லேலூயா, வெற்றி வாழ்க்கை வாழ வைக்கிறவரே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ வெற்றி. நீங்க பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுக்க போயிரு. தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கே மகிமை ஆண்டவரே. பாலகர் வாயில் துதி உண்டாக்குகிறீரே, உமை ஆராதிக்க வைக்கிறீரே. ஹல்லேலூயா.
இயேசுவே நன்றி உமக்கு நன்றிகளை மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை நீர் பிள்ளைகளை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு காரியங்களும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனதில் பதியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென்